வணக்கம் கொங்கு சுவை நாம் இன்னைக்கு ஹோம்மேட் சீஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் சீஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக கறந்த பாலில் சீஸ் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வரும் ஃபுல் ஃபேட் மில்க் பேக்கெட் பால்லேயும் நல்லா வரும் இது பண்ணுறதுக்கு 20 நிமிஷம்தான் ஆகும் இந்த சீஸ் ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் நான் 1 லிட்டர் ஃப்ரெஷ்ஷான பசும்பால் எடுத்திருக்கேன் சீஸ் பண்ணுறதுக்கு இப்போ பால் சூடு பண்ணிக்கலாம் பாலோட சூடு நாம் விரல் வச்சு பார்த்தோம்னா விரல் வச்ச உடனே எடுத்துடணும் அந்த அளவுக்கு சூடு இருக்கணும் பால் கொதி வர அளவுக்கு போகக்கூடாது டெம்பரேச்சர் 45 to 55 டிகிரிக்குள்ளார இருந்தால் ரொம்ப நல்லது பால் சூடாகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் 1 லிட்டர் பாலுக்கு 5 to 6 டேபிள்ஸ்பூன் வினிகர் தேவைப்படும் வினிகர் சேர்த்துனா தான் பால் தெரிஞ்சு சீஸ் சாஃப்டாக நல்லா வரும் இப்போ வினிகர் 1 டேபிள்ஸ்பூனாக சேர்த்திக்கலாம் வினிகர் சேர்த்த சேர்த்த மெதுகாக கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பால் அழகாக தெரிஞ்சு திரி மாதிரி வருது பாருங்கள் நான் 5 டேபிள்ஸ்பூன் வினிகர் சேர்த்திருக்கேன் இந்த ஸ்டேஜில் தட்டு போட்டு மூடி 2-3 நிமிஷம் செட் ஆகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சு 3 நிமிஷம் ஆயிடுச்சு எல்லா பாலும் தெரிஞ்சு திரித்திரியாக இருக்குது இதில் பாலோட சூடு ரொம்ப முக்கியம் பாலோட சூடு கம்மியாக இருந்து வினிகர் சேர்த்துணுமுன்னா பாலில் இருக்கிற சீஸ் முழுவதும் தெரிஞ்சு வராது சூடு அதிகமாக இருந்தால் பன்னீராக தெரிஞ்சு வந்துடும் சீஸ் வராது கரண்டியால் மெதுகாக சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா தெரிஞ்ச திரியெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பால் மாதிரி ஆயிருது பாருங்கள் சீஸ் தனியாகவும் வேவாட்டுறது தனியாகவும் பிரிஞ்சிடுச்சு ஒரு கரண்டியால் சீஸ் பாலை எடுத்து இழுத்து பார்த்தா எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகுது பாருங்கள் பாலில் இருக்கிற தண்ணியை நல்லா அழுத்தி பிழிஞ்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கை வச்சா சுடுற அளவுக்கு தண்ணி சூடு பண்ணி அதில் உப்பு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்து கலந்துட்டு இந்த சீஸ் அதில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் திரும்பவும் சீஸை எடுத்து கையில் நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இது மாதிரி 3-4 வாட்டி போட்டு போட்டு எடுத்து பிழிஞ்சிக்கணும் தண்ணி ஆறிடக்கூடாது நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் சாஃப்டாக இருக்கிற சீஸ் கெட்டித்தன்மை வரும் இப்போ பாருங்கள் சூப்பராக சீஸ் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி பால் தரைய வச்ச வேவாட்டர் சூடு பண்ணி உப்பு சேர்த்து கலந்துட்டு சீஸ் பாலில் போட்டு போட்டு எடுத்து கையில் பிழிஞ்சிட்டு இப்படியும் சீஸ் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நார்மல் வாட்டரில் 2 வாட்டி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜு ஃப்ரீசரில் 1 ஹவர் வச்சிடலாம் அப்போ தான் சீஸ் உதிரியாக திருவ முடியும் ஃப்ரிட்ஜில் வைக்காமையும் யூஸ் பண்ணிக்கலாம் நாம் பண்ணின சீஸ் யூஸ் பண்ணி பீட்ஸா செஞ்சு பார்க்கலாம் அழகாக மெல்ட் ஆகி பீட்ஸா சூப்பராக இருக்குது நீங்களும் சீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ஹோம்மேட் சீஸ் பண்ணிடலாம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்